மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் தீபாவளிக்கு செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் குறித்த விவரங்களை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். இந்த வருடம் தீபாவளி பண்டிகை 24ஆம் தேதி அக்டோபர் மாதத்தில் திங்கட்கிழமை வருகிறது. சில தம்பதிகளுக்கு தலை தீபாவளியாக இருக்கும். அவர்களுக்கு நமது சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். பலகாரம் இல்லாம தீபாவளியா? என்ன பலகாரம் சம்பிரதாயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதிரசம் அதுதான் இதில் பிரதான இடம் பெறுகிறது. அந்த காலத்திலிருந்து இப்பொழுது இனி எப்பொழுதும் அதிரசம் தலைமுறை தலைமுறையாக எல்லா தீபாவளிக்கும் முக்கியமாக இருக்கும். அடுத்ததாக ரவை மற்றும் மைதா இனிப்பு சர்க்கரை எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ரவை பலகாரம் என்று தமிழகத்தின் பல பகுதிகளில் வசிக்கும் மக்கள் செய்வது உண்டு. வட்டார பகுதிகளுக்கு ஏற்ப முறுக்குகள் உண்டு. இந்த முறுக்கு அந்த முறுக்கு என்று எந்த பெயர் சொன்னாலும் அடிப்படையில் அவை முறுக்குகள். முறுக்குகள் இல்லாமல் தீபாவளி பலகாரம் நிறைவு பெறுவது கிடையாது. இந்த பலகாரம் எல்லாம் முன்னிலை வகித்தாலும் கடைகளில் இனிப்பு மற்றும் முறுக்கு வகைகளை வாங்கி வருவோர்கள் நிறைய பேர் உண்டு. இவைகளை வாங்குவதற்கோ செய்வதற்கோ நேரமோ கிழமையோ முக்கியமில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் வீட்டிலும் செய்யலாம், கடைகளிலும் வாங்கலாம். புதிய ஆடைகள் குறித்தும் பட்டாசு வெடிப்பது குறித்தும் சாமி கும்பிடுவது குறித்தும் எல்லாம் தொடர்ச்சியாக இதே வீடியோவில் காணலாம். தீபாவளி நாளில் அதிகாலை எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பது சம்பிரதாயம். நல்லெண்ணெய் தேய்த்த குளியல் என்பது இந்த புதிய தலைமுறைக்கு புதிதாக இருக்கும். அதிகாலை எழுந்து குளித்து முடித்தவுடன் அடுத்து தயாராக இருக்கும் புதிய ஆடைகளை போட்டுக்கொண்டு தனக்குத்தானே அழகு பார்த்து கொள்வது ஒரு சுகம்தான். அடுத்தது சாமி கும்பிட தயாராகலாம். குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து நின்று சாமி படங்கள் கிழக்கு நோக்கி இருப்பது சிறப்பு என்று குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சொல்லுவார்கள். சாமி படத்திற்கு வலது பக்கத்தில் நின்று வணங்கினால் வணங்குபவர்கள் வடக்கு நோக்கி நின்று வணங்க முடியும். வேண்டுதலும் பலிக்கும் என்பது ஐதீகம். எத்தனை மணிக்கு விளக்கு ஏற்றுகிறோமோ அதுதான் முக்கியம். தீபாவளி நாளில் காலை 7 மணிக்கு முன்னரே விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவது நல்லது. சாமி கும்பிடும் பொழுது வீட்டில் செய்த பலகாரம், கடைகளில் வாங்கிய பலகாரங்கள், பழ வகைகள் என வைத்து சாமி கும்பிடலாம். குறிப்பாக வாழைப்பழம் அதில் இருக்க வேண்டும். தவிர்க்க வேண்டியது என்னவென்றால், சாமி கும்பிடும் பொழுது விளக்கு மற்றும் ஊதுபத்தி ஏற்றி வைப்பதால் அங்கே பட்டாசு வகைகள் எதுவும் வைக்கக்கூடாது. தீபாவளி நாளில் பட்டாசு வெடிப்பது தொடங்குவதுதான் கணக்கே தவிர தொடர்வதோ முடிப்பதோ கணக்கு இல்லை. அன்றைய தினம் காலை 7:30க்கு முன்பே எப்பொழுது வேண்டுமானாலும் பட்டாசு வெடிக்க தொடங்கலாம். அப்படி தொடங்கிவிட்டால் அந்த நேரம் 7:30 மணி கடந்தும் தொடரலாம். எது தவிர்க்க வேண்டும் என்றால் காலை 7:30க்கு பிறகு தொடங்குவதுதான் தவிர்க்க வேண்டும். அதே போல சாமிக்கு விளக்கு ஏற்றி கும்பிடும் பொழுது நேராக வணங்கினால் மேற்கு திசையை நோக்கி வணங்குவதாக இருக்கும். அதே போல இடது பக்கமாக நின்று வணங்கினால் தெற்கு நோக்கி வணங்கும்படியாக இருக்கும். இவை இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், குடிக்கும் நீரை ஒரு சிறிய டம்ளரில் சாமி படங்கள் முன்பே வைத்து வணங்க வேண்டும். உடனடி சாதகமான மாற்றம் தெரியும். எங்கே தவறு செய்கிறோம் என்றால், பலகாரம் எல்லாம் வைத்து வழிபடுவோம், ஆனால் குடிதண்ணீர் வைக்க மறந்து போகும். அதுபோல பழம் வைத்து வழிபட மறந்து போகும். அடுத்ததாக பலருக்கும் தெரியாமல் குழம்பி நிற்கும் இடம் திங்கட்கிழமை தீபாவளி நாளில் தொடங்கி மறுநாள் வரை இருக்கும் அம்மாவாசைதான். என்னது சூரிய கிரகணம் என்று சொல்கிறார்களே, நினைத்ததை நிறைவேற்றும் சோடசக்கரை வேறு இருக்கிறதே, என்ன செய்ய வேண்டும் என்று குழப்பம் பரவலாக உள்ளது. குழம்ப வேண்டியது இல்லை. எப்பொழுதும் போல சோடசக்கலையை பயன்படுத்தலாம். கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இஷ்ட தெய்வத்தை நினைத்து உடனடியாக தேவைப்படும் ஒரு விஷயத்தை வேண்டி வணங்கலாம். ஏன் சூரிய கிரகணத்திற்கு முக்கியத்துவம் தந்து குழம்ப வேண்டியதில்லை என்று இப்பொழுது பார்க்கலாம். முதல் காரணம், இது ஒரு முழு சூரிய கிரகணம் கிடையாது, பகுதி சூரிய கிரகணம் தான். அடுத்ததாக, நாம் இருக்கும் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது என்பதால் இந்த அம்மாவாசை பற்றியோ கிரகணம் பற்றியோ குழம்பிக்கொள்ள தேவையில்லை. எப்பொழுதும் போல் சோடசக்கலையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் தவிர்க்க வேண்டியது குழப்பத்தை தான். தீபாவளி நாளில் நேரம் இருக்கும் குடும்ப தலைவியாக உள்ள பெண்கள் காயத்ரி மந்திரம் சொல்லலாம். கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நின்று சொல்லலாம். விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து அப்படி சொல்லும் பொழுது அவர்களை சேர்ந்த அத்தனை உறவுகளுக்கும் நல்லது நடக்கும். படிப்பில் ஆர்வம் இல்லாமல் உள்ள பள்ளிக்கூட சிறுவர்கள் கூட
நன்றாக மதிப்பெண் பெற தொடங்குவார்கள். அதே போல தீபாவளி நாளில் வீட்டில் பெண்கள் விளக்கு ஏற்றுவது நல்லது. ஆண்கள் ஏற்றப்பட்ட தீபத்துடன் இறைவனை வணங்கலாம். நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. குறைந்தபட்சம் 20 நிமிடமும் அதிகபட்சம் 2 மணி நேரமும் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பு. சிறிய வீடு என்றாலும் வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டின் அருகே பட்டாசு இல்லாமல் விளக்கு அருகே பட்டாசு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். காயத்ரி மந்திரம் தெரியாதவர்கள் சௌந்தர்ய லகரி சிறு பாடல்களை படிக்கலாம். நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.